எல்லாருக்கும் வணக்கம். எஸ்பி சார் வந்து எனக்கு ஃபிலிம் மேக்கரா தெரியறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்மேட்டோட அப்பாவாக தான் முதல்ல தெரியும். அவரோட படம் பார்க்கறதுக்கு முன்னாடி அவரை ஒரு வீண மாஸ்டராக தான் தெரியும், ஒரு ஜீனியஸாக தான் தெரியும். எஸ்பிஎஸ் ராவன் வந்து கிளாஸ்மேட். ஸோ முதல் முறை பியூசி படிச்சுட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். அப்போ அவர் வீட்டுக்கு போனபோது ஃபர்ஸ்ட் டைம் ஐம் சீயிங் திஸ் மேன். ஹால்குள்ளே போனால் இல் பி ஃபுல் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். அவரோட பண்ண எல்லா ரெக்கார்டும் இம்மேக்குலேட்டாக ஃப்ரேம் பண்ணி ஃபுல் ஹால் ஒரு பெரிய கலர் பெயிண்டிங் ராஜம் பண்ணதுன்னு நினைக்கிறேன். வெளில கூட அதே பெயிண்டிங் தான் வச்சிட்ருக்கோம். அது இருக்கும், அது கீழே அவர் உட்காந்துட்ருப்பார் ஒரு ஜாயண்ட் மாதிரி. அவர் தலைக்கு மேலே ஒரு ஃபோட்டோகிராஃபர் இருக்கும், அது வந்து அவருக்கு வந்து பிரசிடென்ட் அவார்டு கொடுக்கும்போது எடுத்த ஃபோட்டோகிராஃப். அந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா யார் அவார்டு கொடுக்குறாங்க, யார் அவார்டு வாங்கிக்கிறாங்கன்னு கண்டே பிடிக்க முடியாது. அது இன்னும் என் கண்ணை விட்டு போகலாது. அதான் எனக்கு ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் எஸ்பி சார். ராமனுக்கு ஃபோன் பண்ணுவோம் சில சமயம், ஈவினிங் என்ன நைட் என்ன பிளான், எங்கேயா வெளில போகலாமா சினிமா போகலாமாங்கிறதுக்காக ஃபோன் பண்ணால் இவர் தான் எடுப்பார், பாஜந்தர் ஹியர் அப்படிம்பார். அவர் டோனே வந்து நம்ம ஏதோ தப்பு பண்ண மாதிரி தான் இருக்கும், ஃபோன் பண்ணது தப்பான்னு தோணும். அப்புறம் வந்து மே ஸ்பீக் டு ராமன் சார் அப்படின்னு தயக்கப்பட்டு கேட்டோன்னு வச்சுக்கோங்க, அவன் இல்லை அப்படின்னு ஃபோன் வச்சுடுவார். அவன் எப்போ வருவான், திரும்பி வந்தால் ஃபோன் பண்ண முடியுமா, எதுவும் நம்மளால் சொல்ல முடியாது. நாங்கள் ரெண்டு பேரும் ராமன் நானும் சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டடி பண்ணோம். ஜாயின்ட் ஸ்டடின்னா என்ன, நைட்டு சினிமா போகிறதுக்கு ஒரு வழி. நாங்கள் சைக்கிள் எடுத்துன்னு ஃப்ரைடே ஈவினிங், எவ்ரி ஃப்ரைடே வி யூஸ் டு கோ ஃபார் ஃபிலிம்ஸ். நான் வந்து சினிமாக்குள்ளே வந்துட்டேன், அவர் வரல, அது மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். எவ்ரி ஃப்ரைடே ஈவினிங் வந்து சைக்கிள் எடுத்துட்டு நைட்டு ஏதாவது தேட்டருக்கு போவோம். சில சமயம் என்ன ஆகும்னா நாங்கள் ரெண்டு பேர் போய் தேட்டர் வா பக்கத்தில் போயிடுவோம், திடீர்னு பார்த்தா ராமன் கண்ணில் பட மாட்டோம். பின்னாடி திரும்பி சைக்கிளில் கையில் தூக்கிட்டு இந்த மேடு பள்ளத்தை எல்லாம் தாண்டி ஓடிட்டுருப்போம். திரும்பி இந்த சைடு பார்த்தோன்னா அங்கே வந்து இந்த பிளாக் ஹெரல்டில் எஸ்பியும் சாந்தாமாவும் உட்காந்துட்டு இருப்பாங்க காருக்குள்ள, அதே தேட்டருக்கு. ஸோ இவரை பார்த்து நானும் பைக் எடுத்து திருப்பி ஓடிடுவோம். இது தாண்டி வந்து காலையில் நாங்கள் வந்து சில சமயம் அப்போது ஜாகிங் போவோம் பீச்சுக்கு. பீச்சுக்கு போகும்போது எஸ்பி சாரும் இருப்பார் அங்கே, திடீர்னு நல்லா ஷார்ட்ஸ் போட்டுன்னு ஜாயிண்ட் மாதிரி நடந்து போயிட்டு. பார்த்திபன் சார் கிட்டத்தட்ட சொன்னார் இந்த இன்சிடென்ட்டு. பட் அது என்ன ஆக்சுவலாக நடந்ததுன்னா வந்து இவர் வந்து அங்கே பீச்சில் காலையில் நிறைய பேர் நடப்பாங்க. பிக்சர் கேட்குற லேடிஸ்க்கு தெரியும் இங்கே தான் நல்ல டார்கெட்டு, கண்ணுக்கு தாப்பில் நிறைய ஆளுங்க வந்துட்டு இருப்பாங்க, அவங்கள நாலு தடவை கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்கன்னு தெரியும். நடந்து வரவங்க கூடையே நடந்து வராது, நேரம் வருவாங்க வந்து கேட்டே இருப்பாங்க, ஓடமாட்டாங்க. ஸோ அந்த லேடி வரும்போது எல்லாரும் வந்து நாங்கள் எல்லாரும் அப்படி சுற்றி போவோம், அவங்க வராங்கன்னா ஓடும்போது இப்படி சுற்றி அவர் போயிட்டுரும். இவர் மட்டும் ஒரு வழி கண்டுபிடி, அந்த அம்மா அங்கேருந்து வரும்போது இவர் கை ரெண்டும் இப்படி விரிச்சுப்பார், விரிச்சு வா வந்து கட்டிக்க வா வா அப்படியே. ஸோ அந்த லேடி இவரை பார்த்து ஓட ஆரம்பிச்சு. ஸோ அவரை பார்த்து ஓடினது வந்து நானும் எஸ்பிஎஸ் ரமன் மட்டும் இல்லை, ஒரு லேடியும் ஓடி இருக்காங்க பயந்து. சினிமாவுக்கு வர ஒரு மெயின் காரணமாக இருந்தவர் எஸ்பி. அவர் தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி ரெண்டு பேரும் வந்து நைட் சினிமா பார்க்குறாங்க, சினிமா மேலே ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அவ்வளோதான் தெரியும். ஸோ ஒரு நாளைக்கு வந்து ராமனுக்கு ஞாபகம் இருக்காது தெரியல, ஆனால் ஒரு நாளைக்கு வந்து ஒரு குரசாவோட ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்த டூருக்கு எங்கேயோ தேட்டர், அவர் அன்னைக்கு போகல. ஸோ ரெண்டு டிக்கெட் இருந்தது, ரெண்டு படம். ஸோ எங்ககிட்ட கொடுத்து போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னார். அது காலேஜ் மட்டும் அடிச்சுட்டு போகலாம், அவர் அவரே பெர்மிஷன் கொடுத்துட்டு. அப்போ சொன்னார் வந்து நான் இதை பார்த்துட்டு ஐ வாஸ் இன்ஸ்பயர்ட் அந்த நாள் பண்ணேன், நீங்கள் ரெண்டு பேர் போய் பார்த்துட்டு வாங்க, லெட் சி வாட் ஹேப்பன்ஸ் டு யூ அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பிச்சார். அங்கே போனால் ரெட் பியர்ட்னு ஒரு படம், ரோஷமான்னு ஒரு படம். இதுதான் எனக்கு வந்து முதல் முறை ஒரு இன்டர்நேஷ்னல் சினிமாவை பார்க்குற ஒரு வாய்ப்பு, அதுவும் வந்து என்னை இன்னி வரைக்கும் பாதிக்கிற ஒரு சினிமா ரோஷமா. இது வரைக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மோகமாக இருந்தது வந்து காதலாக மாறுத்துன்னு சொல்லலாம், கிட்டத்தட்ட அப்படிதான். அதை தாண்டி இங்கே நிறைய பேர் அவரோட டெக்னிக் பற்றி, அவரோட ஜீனியஸை பற்றி, ஆஸ் எ ஃபில்ம் மேக்கர் அவரோட ஒர்க் பண்ணது, மகேந்திரன் சார் சொன்னது எல்லாம் இருக்குது. பட் நான் வந்து இன்னும் ஒன்று சொல்ல விருப்பப்படுறேன். அவர் பண்ணாத ஒரு படம் இருந்தது, அவர் பண்ணணும்னு நினச்சி அதை பற்றி பேசி அது நடக்காமல் போன ஒரு, நாங்கள் செகண்ட் இயர் படினோம் ராமனும். அப்போ ராமன் வந்து சொன்னார் வந்து அப்பா வந்து ஒரு படம் பண்ண போகிறாருன்னு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எஸ்பி கிரியேஷன் ரொம்ப நாளாக பண்ணல, இப்போ வந்து திருப்பியும் ஒரு படம் பண்ணோன்னு ஒரு தாட் அண்ட் உட்காந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்கார் ஸ்கிரிப்ட். ஸோ படம் ஆரம்பிக்க போகிறாங்க, அதுவும் வந்து கமல்ஹாசன் வச்சுன்னு எடுக்க போகிறார். அப்போ தான் கமல்ஹாசன் வந்து அரங்கேற்றம் சொல்லத்தான் நினைக்கிற படம் ஆரம்பித்த டைம். அண்ட் வி வர் ஸோ எக்ஸைட்டட், ஒரு சச் அ ப்ராமிசிங் ஹீரோ, ஒரு ஃபென்டாஸ்டிக் ஆக்டர், அண்ட் அவர் கூட எஸ்பி பண்ண போகிறாரு. நாங்கள் ரெண்டு பேரும் வந்து இதில் நாங்களே முடிவு பண்ணிட்டோம், நம்ம தான் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் இந்த படத்தில் அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஆர்வமாக இருந்தோம். அப்போ வந்து அதோட கதை வந்து எஸ் ராமன் ஐ டோன்ட் நோ ரிமெம்பர் த ஸ்டோரி, பட் ஐ ரிமெம்பர் த ஸ்டோரி வெரி வெல் பிகாஸ் இட்ஸ் அமேசிங் ஹவு தட் மேன் குட் திங்க் ஆஃப் மேக்கிங் எ ஃபிலிம் லைக் தட்.
அது ரொம்ப சிம்பிளாக சொன்னது. அது வந்து அவர் என்ன எடுக்கணும்னு நினச்சாருன்னா, ஒரு ஆள், ஒரு யங் மேன் பீச்சில் நைட்டில் தனியாக உட்காந்துட்டு இருக்காரு கடலை பார்த்துட்டு, அண்ட் சம்வேர் விண்ட் பிரிங்ஸ் அ பீஸ் ஆஃப் ராக் ஆஃப் பேப்பர். ஸோ சும்மா உட்காந்துருக்கேன், அதனால் அந்த பேப்பர் எடுத்து பார்க்குறேன். பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த மாதிரி சம் நியூஸ் ஆர் தேர், ஹீஸ் ரீடிங் அவுட் அலவுட். இந்த மாதிரி லைட் ஹவுஸ் அங்கே இருக்குது, லைட் ஹவுஸ்லேருந்து மேலேருந்து ஒரு ஆள் விழுந்து தற்கொலை செய்து கொண்டான் அப்படின்னு இருக்காதுல. அந்த மாதிரி இந்த சைடு திருப்புறாரு, இங்கே ஒரு ட்ராமாட்டிக் நியூஸ், இங்கே ஒரு கொலை நடந்திருக்குன்னு ஒன்று, இன்னொரு இடத்துல திருட்டு போயிருக்கு, இந்த மாதிரி வேரியஸ், ஐ டோன்ட் ரிமெம்பர் த இன்சிடென்ட்ஸ் கரெக்ட்லி, பட் இந்த மாதிரி வேரியஸ் இன்சிடென்ட். கடைசியில் பார்த்தா வந்து லுக்ஸ் அட் த டேட் அண்ட் சேஸ் டேட்டு தப்பாக இருக்குது இது வந்து. ஆனால் டேட் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறம் இருக்கிற டேட்டில் இருக்குது. ஃபிலிம் கண்டினியூஸ். த நெக்ஸ்ட் டே வென் ஹி கம்ஸ் த்ரூ த திங், ஹி ஃபைண்ட்ஸ் த லைட் ஹவுஸ்க்கு முன்னாடி கூட்டம் இருக்கு, யாரோ ஒரு ஆள் வந்து செத்துட்டான். தென் ஹி சீஸ் த செகண்ட் இன்சிடென்ட் ஹேப்பனிங் அண்ட் ஹி ரியலைசஸ் தட் ஹி ஹஸ் சீன் த ஃபியூச்சர் பேப்பர். த ரெஸ்ட் ஆஃப் த ஃபிலிம் இஸ் ஹவு ஹி ட்ரைஸ் டு கன்வின்ஸ் பீப்புள் தட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன், தட் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு கம், அண்ட் ஹவு ஹி ஹேஸ் டு You know, change what is meant to be. This was made, this was what he thought of in 1970, 73, 74. இன்னைக்கு வந்து இது கார்த்திக் சுப்ரஜ் இந்த மாதிரி ஒரு படம் எடுத்தார்னா நம்ப முடியாதுனால. பட் திஸ் மேன் 50 years back, 40 years back, ஹவு கேன் யூ திங்க் லைக் தட்? தட் இஸ் த ஜீனியஸ் ஆஃப் திஸ் மேன், தட் ஹீ இஸ் ஸோ ஃபார் அஹெட், நோ வேர்ட்ஸ் டு இட். ஐ ஸ்டில் கான்ட் ஃபர்கெட் தட் ஸ்டோரி. ஐ ஸ்டில் விஷ் சம்படி வில் மேக் இட் and I can watch it, though I can even work as an assistant director in that film. Dellan Thandi, the most exhilarating experience with SB na vandu naanga rendu perum night show mudichittu sila samayam varum avanga veettukku 12:30 and Raman had this technique of entering the house without making a single noise. Or iron gate, rusted gate, adu vandu sattame illama tharaga avanga mattum dhaan mudiyum. So sattame illam tharandu meduva ulle povom, irutta irukum, mele oru chinna velakku mattum irukum, ange endha oru veena satha kekku. Raathri 12:30 ivar ukkandu veena vaasichittu pai, ivar ivar munadi irundha andha pooja room anga irukkira, enakku nyamam irukkira anga irukkira andha Saraswathi padam, adukku munadi ukkandu this man must have been playing all by himself, and naanga vandu keela adu mudiyra varaikum pesa mudiyadhu. That is the most divine music I ever heard in my life. Mrs. Balachandra paakumbodhu idhan thonu, how is it to live with this kind of a legend, huge man, I mean literally a huge man.